களத்தில் மக்களுக்கான அரசியல் செய்யாமல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் மட்டுமே அண்ணாமலை அரசியல் செய்வதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த கண்ணம்பாளையம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு கோவை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் மேடையில் பேசிய அவர் நன்கு படித்துள்ள சிங்கை ராமச்சந்திரன் பதினைந்து லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவையாற்ற அரசியலுக்கு வந்திருப்பதாக தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுகவின் கூட்டணி கட்சி எம்பியை கோவை நாடாளுமன்ற தொகுதியில் எங்கும் பார்க்க முடியவில்லை என்று விமர்சித்தார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழிப்பார் என்றும் கூறினார் கோவையில் சிங்கை ராமச்சந்திரன் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கட்சி சேர்ந்த சிறப்பான கூடிய அருமை தம்பி அதே போல நன்கு படித்தவர் அவரோட டிகிரியில் யாருமே இல்லை கூட யாருமே போட்டி போட முடியாது அண்ணாமலை இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவ்வளவு படிப்பு படிச்சு அருமை தம்பி ராமச்சந்திரன் நாடாளுமன்றத்துக்கு இவர் சென்றால் நம்முடைய சூலூர் தொகுதிக்கு என்னென்ன திட்டம் வேணுமோ அதை செய்வார் இந்த சூலூர் தொகுதியில் ஒரு அஞ்சு வருஷம் எம்பி இருந்தார் தெரியுமா பார்த்துருக்கீங்களா அஞ்சு வருஷமா ஆளே வரல திமுக கூட்டணியில் ஒரு எம்பி இருந்தார் ஆனால் ராமச்சந்திரர் இருந்தார்னா எந்த தூருக்கு இங்கே ஃபண்டு வேணும்னாலும் இந்த ரோடு போடணும் எது வேணுனாலும் உடனே ஓடிவு செய்வார் அது அண்ணா திமுக சரி களத்தில் ராமச்சந்திரன் நிற்கிறார் ஆகவே உங்களை நம்பி நிற்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஓட்டு வாங்கி தருவீங்க களத்தில் இல்லாத அண்ணாமலை வெறும் நான்கு சதவீத வாக்குகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ட்விட்டரில் மட்டுமே அரசியல் செய்து வருவதாக அவர் தெரிவித்தார் கரூரில் இருந்து வந்து போட்டியிடும் அண்ணாமலை அதிமுக கோவைக்கு எதுவும் செய்யவில்லை என விமர்சிக்கிறார் ஆனால் அதிமுக கோவைக்கு என்ன செய்தது என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி தெரிவித்தார் பாரதி ஜனதா கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலை அவர் வந்து கரூரில் கரூர் சொந்த ஊர் கரூரில் போனவர் நின்னர் நம்ம கூட்டணி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு இழந்துட்டு இந்த தலைவர் ஏன் கரூர் நிக்காமல் கோயம்புத்தூர் வந்து நிற்கிறார் அது அவருடைய இஷ்டம் சரி சரி அவர் வந்து நமக்கு போட்டியாளராக இல்லை ஆனால் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் போட்டியாளரே இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாலு சதவீதம் மூன்றரை சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு தான் இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இந்த பேட்டி இருக்கிற ட்விட்டர்லேயே அரசியல் நடத்திட்டு இருக்கார் ஃபீல்டுக்கு வர மாட்டேங்கிறார் கீழே கீழே என்ன நடக்குது மக்களை சந்திக்கிறக்கெல்லாம் அவங்க தயாராக இல்லை அவர் பேட்டி கொடுத்து டெய்லி பேட்டி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கு கூட பேட்டி கொடுக்க நான் பேட்டி கொடுக்குறேன் சவால் விட்டுட்டு அப்படி போயிட்டுருக்கார் சரி அவர் அப்படி தான் பண்ணுவார் சரி அவர் வந்து களத்தில் வரல அவர் போட்டியாளராக கணக்கில் இல்லை அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு எல்லா பூத்துக்கும் ஆள் போட சொல்லுங்கள் பிஜேபியில் அதுக்கு அவர் போட்டி குறைச்சல்